வணக்கம், நான் வேலா பேசுகிறேன். தினேஷ் அப்பா, அந்த பினாங் ஃப்ரீ ஸ்கூல் இன்சிடெண்ட்டோட பற்றி நம்ம ரெஃபர் செஞ்சுருந்தோம். ஏற்கனவே கேஸ் வந்து வைரலாக இருந்துச்சு. இதுக்காக மொதல் வந்து நம்ம நன்றி சொல்கிறோம். நம்ம அண்ணனுங்க, பெரிய அண்ணனுங்க, தம்பிங்க ரொம்ப பேர் சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்தீங்க. என்ஜிஓஸ், வைபி, இங்கே ரொம்ப வைபிஸ் வந்து என்னை வந்து பார்த்து பேசினாங்க. இந்த இஷ்யூவை பற்றி எல்லாம் வந்து பார்த்து பேசினாங்க. நான் வந்து போன வீடியோவில் செஞ்சுருந்தேன், ரிப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரொம்ப பேர் அதுதான் கேட்குறாங்க. நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். என் மகன் பேரில் ஒரு ரிப்போர்ட், என் மகன் பேர் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் அந்த அந்த ஸ்டூடெண்ட் மேலே. இன்னொன்று வந்து இது வந்து நான் வந்து தனியாக பர்சனலாக எந்த ஒரு ஸ்கூலில் எந்த ஒரு நடவடிக்கையும் ஸ்கூல் எடுக்காத காரணத்தினால கொடுத்த ரிப்போர்ட்டு. கடந்த ரெண்டு ஒரு வருஷத்து மேலே அந்த பையன் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்காங்கள. அதனால் வந்து நான் வந்து ஒரு தடவையும் போயிட்டு ஒரு 7 தடவை சொல்லியிருந்தேன். அது உண்மை தான், நம்ம வந்து 7 தடவை நம்ம கொடுத்துருந்தோம், எந்த ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட 28ஆம் தேதி நிலசியை நினச்சி பொங்கத்துவா இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி என் நலம் விசாரிக்கலை. என்ன என்ன கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலை. குரு டிசிப்ளின்லேருந்து ஸ்கூல்லேருந்து எந்த ஒரு கோலும் வரல. பிஐபிஜி பார்த்தேன், ஃபீட்பேக்கில் நிறையா பேசியிருந்தாங்க, இது எந்த ஸ்கூல்லாம் அப்படி தான் இருக்காது அப்போ அப்படின்னு. ஆ, நல்லா பேசுனீங்க, ஆனால் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இந்த பையனுக்கு இந்த ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட் பற்றி யாராச்சும் ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து பேசுனீங்களா? பேச கிடையாது. என் மகனுக்கு பிபி புகாவாய், புகாவாய் ஒருத்தருக்கு வந்திருந்தாங்க, டிமோல் லவ் டைரக்ட் டிமோல் லவ், அவங்க மட்டும்தான் வந்து இது வரைக்கும் என் மகனுக்கு ஸ்கூல் மாற்றம் செய்த அந்த ஒரு உதவி தான் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்கல. ஆனால் ரொம்ப பேர் வந்து கேஸ், ரொம்ப பேர் வந்து ஃபோன் அடித்து பர்சனலாக கேஸ் வாபஸ் வாங்காதீங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாலும் கேஸ் வாபஸ் வாங்குற சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா 28ஆம் தேதி இது நடந்த இன்சிடெண்ட் இது வரைக்கும் பாலாயிலேருந்து எப்போ கேஸ் என்ன என்ன விவரம் அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு வந்து கொடுக்க கிடையாது. ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நான் சொன்னேன் லாயர் எடுக்க போகிறேன் அப்படின்னு. இன்னொன்று, நம்ம இந்த வேலையில் வந்து நம்ம லாயர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. கேரள ஜோர் ரொம்ப இடத்துலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. என்ஜிஓஸ் அண்ணங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிரமம் பார்க்காம நீங்கள் வெளியிலேருந்து வந்து கூட என்னை பார்த்தீங்க. ஆனால் இந்த நம்ம ஸ்கூல் மூலிமா யாருமே வந்து நம்ம பங்கனையும் எம்பளையும் யாரும் வந்து பார்க்க கிடையாது. இப்போ இந்த வீடியோ செய்கிற காரணம் என்னென்னா, ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே, ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? என்ன எடுக்கிறீங்க, என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்னமாரி சுச்சுவேஷனில் ஓடிட்டுருக்குன்னு இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ செஞ்சேன். எந்த ஒரு ஆக்ஷன், எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியல. நான் சொல்ல போனால் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நான் பாலாயில் கால் பண்ணி இன்னும் விசாரிக்கல, நம்ம போய் சொல்லக்கூடாதுல்ல. நான் இதுக்கு மேலே தான் ஃபாலோவ் பண்ணுவேன். அடுத்த மண்டேலேருந்து நான் ஃபாலோவ் பண்ணுறேன். ஏன்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து சைனீஸ் நியூ லீவில் யாரையும் நம்ம பிடிக்க முடியல. அதனால் நம்ம வைபி இந்த பக்கம் பிணையங்கள வைபிங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க. என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு நம்ம வீட்டு வரைக்கும் வந்து நம்ம ஆஃபீஸ் கூப்பிட்டு அழைச்சி நம்மளை பேசினாங்க. அது அவங்களுக்கும் நம்ம இந்த வேலையில் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறோம். நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து இது கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்ல முடியல, இது தெரியல எனக்கு. நான் இதுக்கு மேலே வர அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் செஞ்ச காரணம் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து கொஞ்சம் பேர் கேஸை வாபஸ் வாங்க எல்லாம் நிறையா வருது. பிள்ளை ஸ்கூல் பேர் பாதிக்கும், மிரட்டுற மாரிலாம் வருது. உங்கள் மகனுக்கு வந்து ஃபியூச்சர்லாம் இருக்கே அப்படின்னு, அது வந்து வேறு சைட்டில் நம்ம அண்ணனுக்கு சைட்டில், தம்பிங்க சைட்டில், நம்ம மக்கள் சைட்லேருந்து யாரும் வரல. வர்றதெல்லாம் வந்து வேறு சைட்லேருந்து வருது, ஒரு மாதிரியான வார்த்தைங்க. அப்போ நான் அதை பற்றி தான் வந்து இப்போ நான் வந்து நம்ம வைபியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அதுக்கு முன்னுக்கு நான் இந்த வீடியோ செய்கிறேன். ஓகே, நான் எதாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது.